வணக்கம் நண்பர்களே, மலரற்ற புன்சிரிப்பு வாழ்க வேகம். இன்னைக்கு மெட்ரோ மெட்ராஸ்ல நம்ம பார்க்க போற ஒரு சூப்பரான சுவையான ரெசிபி இரும்பு சட்டி வித் வெங்காய சட்னி. இந்த ரெசிபி பாக்குறதுக்கு முன்னாடி மெட்ரோ மெட்ராஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நல்லா இரும்பு கடாய் ஹீட் ஆயிட்டு இருக்கு. ஒரு புளிக்கண்டி அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன். ஸோ வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், பூடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த வெங்காயம் வெள்ளப்புறு தோல் வந்து நான் வேஸ்ட் பண்ண போறதில்ல. ஸோ அதை வந்து செடிக்கு உரமா போடணும், அதனால அதை எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் சில், ஒரு மூணு வெள்ளப்பூடு, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் ரெடியா இருக்குது. இப்போ நம்ம செய்யற இந்த சட்னி வந்து மூணு பேர் தாராளமா டிஃபனுக்கு சாப்பிடக்கூடிய மெஷர்மெண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எண்ணெயில உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், மூணு வெள்ளப்பூடு, நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வெங்காயத்தை குட்டி குட்டியா நறுக்கி அதையும் சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். இது கூட குட்டியா ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய தக்காளி வந்து ரெண்டு போட்டிருக்கேன். நீங்க வந்து மீடியம் சைஸ் தக்காளினா ஒன்னே ஒன்று போட்டா போதும். இது வெங்காய சட்னி தான். ஸோ தக்காளி வந்து லைட்டாக அந்த ஒரு கலர் மெயின்டைன் ஆகிறதுக்காக தான் நான் தக்காளி சேர்த்துருக்கிறேன். அதனால நீங்கள் வந்துட்டு நிறைய தக்காளி போட்டுறாதீங்க, அப்புறம் இது தக்காளி சட்னி மாதிரி மாறிடும். இரும்பு கடாயில் இந்த மாதிரி புளிப்பாக தக்காளி ரெசிபிலாம் பண்ணுறதை விட இந்த மாதிரி வெங்காயம் போட்டு பண்ணுறது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள். மிக்ஸர் ஜாரில் நான் தேங்காய் பூ மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ இதை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வதங்கும் போதே அந்த வெங்காயம் இரும்பு கடாயில் அப்படியே அது சுருண்டு வதங்கும் போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ அடிக்கடி நான் சொல்கிறேன், இரும்பு சத்து குறைபாடு உள்ளவங்க எல்லாரும் கட்டாயம் உங்கள் வீட்டில் அலுமினிய பாத்திரத்துக்கு பதிலாக இரும்பு கடாய் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, டிப்ஸ் முடிஞ்சாச்சு. இப்போது நம்ம தேங்காய் துருவல் போட்டுடலாம். ஸோ தேங்காய் துருவல் ஒரு பக்கம் போட்டு வதக்கிட்டுருக்கலாம். சைட் பை சைட் நான் இட்லி ஊற்றி வச்சுருக்கிறேன். ஸோ அதுவும் வெந்துட்டுருக்குது. ஸோ ரெண்டுமே அல்டிமேட்டாக ஒரே டைத்தில் பண்ணிடலாம். ஸோ இட்லி வந்து ரெடி ஆகுறதுக்கு ஒரு 10 minutes ஆகும். நம்ம அதுக்குள்ளே இந்த சட்னியை ஃபுல்லாக நல்லா வதக்கிட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைச்சாதான் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி ஊற்றாமல் மெதுவாக அரைச்சிக்கலாம். ஓகே, சூப்பராக கலரே பாருங்க, அப்படியே கெட்டி சட்னி ரெடி ஆயிடுச்சு. தண்ணியே ஊற்றலை. நம்ம லாஸ்ட்டாக மிக்ஸியை வந்து அலசி அந்த தண்ணியை இதோட சேர்க்கும் போது தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் ஒரு சிட்டிகை கடுகு, ஒரு சிட்டிகை அளவுக்கு கொஞ்சமாக உளுந்தம் பருப்பு, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா பிச்சு அதோட போட்டுடலாம். வதக்கி வச்சிருக்கிற தாளிப்பை எடுத்து சட்னியில் கொட்டிடலாம். ஓகே, எம்மியான இரும்பு சட்னி வித் வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இரும்பு கடாயில் பர்டிகுலராக இந்த வெங்காய சட்னி செஞ்சு பாருங்கள். தக்காளி சட்னியை விட இந்த வெங்காய சட்னி இரும்பு கடாயில் செய்யும் போது நிஜமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும். ஓகே, இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் பிளேட்டிங் பண்ணிவிட்டு டிஸ்பிளேல பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. எனக்கு இப்போவே சாப்பிடணும், ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, 10 minutesல ஒரு சூப்பரான ரொம்ப சுவையான ஹெல்த்தியான டின்னர் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இன்றைக்கி டின்னருக்கு இந்த சூப்பரான ரெசிபியோடு நான் கிளம்புறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.